பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இயேசு உங்க மேல ரொம்ப அக்கறை உள்ள ஒரு தேவன். உங்களுடைய வாழ்க்கை குறித்து, வேலையை குறித்து, உங்களுடைய சரீர சுகத்தை குறித்து, உங்களுடைய குடும்பத்தை குறித்து அக்கறை உள்ள ஒரு தேவன். உண்மையாவா? அதனால்தானே ஆண்டவர் பேசுறார் உங்கள்கிட்ட தினமும். அதனால என் மேல இவ்வளவு அக்கறையாயிருக்கிற இயேசுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அக்கறையா இருக்கிறான்னு என் வாழ்க்கையில ஒரு உயர்வையும் காண முடியல, இப்படியேதான் இருக்கிற லைஃபு அப்படின்னு நினைக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது. 1 பேதுரு 5:6 ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள். நம்ம கொஞ்சம் அடங்கி இருக்கணும். நம்ம வந்து எப்பவுமே அடங்கி இருக்காதபடி ஆண்டவருக்கு முந்தி ஓட முயற்சி பண்ணுவோம். அடங்கி இருங்க, நான் ஏற்ற காலத்தில் உயர்த்துவேன் என்று ஆண்டவர் சொல்றார். யோசேப்புக்கு தேவன் தரிசனம் கொடுத்து அவனுடைய உயர்வை குறித்து தரிசனம் கொடுத்து வாக்கு கொடுத்திருந்தார். உடனே நடந்துட்டா? இல்லை, கிட்டத்தட்ட 13 வருஷம் அவர் காத்திருந்தார். அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் எகிப்து தேசத்தில் எவ்வளோ உயர்ந்த இடத்துல வைத்து தேவன் கனப்படுத்தினார் பாருங்க. அது வரைக்கும் பொறுமையா இருந்தார். சில பாடுகள் வந்தது, அபாண்டமான பழி சுமத்தப்பட்டார், சோதனை நெருக்கங்கள் வந்தது. அதுக்கு மத்தியில அவர் பொறுமையா காத்திருந்ததுனால தேவன் ஏற்ற காலத்தில் உயர்த்தினார். எஸ்தருடைய வாழ்க்கையை பாருங்க. தாய் தகப்பனை இழந்து நிறைய நேரத்தில் வருத்தப்பட்டிருப்பா, எங்க அப்பா இருந்திருந்தா அம்மா இருந்திருந்தான்னு சொல்லி. ஆனா அவளுக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவர் மொருதக்காயை வைத்து ஏற்ற காலத்தில் 127 நாட்டுக்கு ராணியா உயர்த்திட்டாரே. அப்ப தேவன் உயர்த்துவார், உங்களையும் உயர்த்துவார். ஒரு சமயம் ஒரு சகோதரர் வந்தார். 10 வருஷமா வேலை செய்யற பிரதர், ஒரு ப்ரொமோஷன் இல்லை, சம்பளம் அதிகம் இல்லை, கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன். நான் வேற இடத்துக்கு போயிடலான்னு பார்க்கேன், வேற கம்பெனில ட்ரை பண்ணலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சோர்ந்து போய் சொன்னார். அப்போ ஜோமணி சொல்லுங்க அண்ணி. அப்போ ஆண்டவர் இதே வசனத்தை சொன்னார், ஏற்ற காலம் வரும், அது வரைக்கும் அடங்கி இரு, அதே இடத்துல இருங்க பிரதர், இங்கே அவசரப்பட்டு போகாதங்க, கத்தர் ஒரு ஏற்ற வேலை வச்சிருக்கிறார் உங்களை உயர்த்துறதற்கு அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணி அனுப்பினேன். அப்படியா, சரி, நான் அதே இடத்துல இருக்கிறேன். கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி வந்தார். தேவன் எதிர்பார அளவுக்கு என்னை உயர்த்திட்டார். சம்பளம் கொஞ்சம் கொஞ்சமா உயரும்னு எதிர்பார்த்த 2x எனக்கு சம்பளம். அதே இடத்துல இப்போ ப்ரொமோஷன் கொடுத்து 2x சம்பளம். என்னால நம்பவே முடியல. அதுதான் நான் சொன்னேன், கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார், ஏற்ற காலம் வரும்போது நான் உங்களை உயர்த்துவேன், அது வரைக்கும் நீங்க பலத்த கைக்குள்ள அடங்கி இருங்கள் அப்படிதான் ஆண்டவர் சொல்றார். சிலர் ஊழியத்துல கூட அவசரப்பட்டனால்தான் இருக்கிற ஊழியமும் போச்சு, கஷ்டப்படுவார். கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், அடங்கி இருக்கணும். ஆண்டவருடைய வேலையில கர்த்தர் உயர்த்துவார். நீங்களே உங்களை உயர்த்துக்கள முயற்சி பண்ணீங்கன்னு வைங்க, அவ்வளவுதான், இருக்கிறதும் போயிடும். அதனால தேவனுடைய கரத்திற்குள்ள அடங்கி இருந்தா ஏற்ற காலத்தில உயர்த்துவாராம். எப்போ வரும் ஏற்ற காலம், அது அவருக்கு தான் தெரியும். நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க, பேசுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஏற்ற காலத்துல உயர்த்துவன் நீங்கள் ஆண்டவரே, என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. நீங்க ஒப்பு கொடுத்துட்டா சீக்கிரம் அந்த காலம் வந்துடும். நீங்க ஒப்பு கொடுக்க வரைக்கும் அவர் காத்திருப்பார். சரியா, இன்னைக்கு ஒப்பு கொடுத்துறீங்களா? ஆண்டவரே, நீங்க என்னை வச்சிருக்கிற இடம், நீங்க வச்சிருக்கிற ஆசீர்வாதம் எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம். நீங்க ஏற்ற காலத்துல என்னை உயர்த்துவீங்க, அது வரைக்கும் நான் பொறுமையா அடங்கி இருக்க காத்திருக்க எனக்கு கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.